நம்ம எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்தியாக இருக்கணும், இது எல்லாமே ஆசை தான். பட் சில நேரங்களில் நம்மளால் அப்படிலாம் இருக்க முடியல. நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாமா? யூ டு நாட் ஹாவ் பிகாஸ் யூ டு நாட் ஆஸ்க் காட். யாக்கோபு 4:2. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நம்ம கேட்கறது இல்லை ஆண்டவர்கிட்ட, அதனால நம்ம பெற்றுக்கொள்றதில்லை. எப்போவுமே இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் எல்லாமே அவருடைய டிசைபிள்ஸுக்கு அவர் சொன்ன காரியங்கள் என்னென்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 16:24 பார்க்குறோம் நம்ம, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அதே மாதிரி மத்தேயு 7:7, லூக்கா 11:9, இதில் எல்லாம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ பிரியமானவர்களே, நமக்கு என்ன தேவை அப்படி நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா, நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியாதா, தேவனுக்கு தெரியாதா, நம்ம அதை ஒருக்கா கேட்கணுமா, இல்லை நம்ம ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு? நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேதாகமத்துலேருந்தே சொல்கிறேன். டிசைபிள்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ஆண்டவரோட அந்த போட்டில் இந்த கலிலேயா கடலில் வந்து போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது பயங்கரமான புயல் காற்று வருது. ஓகே, ஸோ அவங்க வந்து அக்கறையிலேருந்து இயேசு கடல் மேலே நடந்து வர்றதை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பேதுரு மட்டும்தான் கேட்குறான், நானும் இப்படி நடந்து வரலாமா? உடனே இறங்கி நடந்து வர சொல்கிறாரு. ஓகேயா, வேறு எந்த டிசைபிள்ஸும் கேட்கல. ஸோ யாராலையும் தண்ணி மேலே நடக்க முடியல, கேட்டது ஒரே ஆள் தான், பேதுரு தான். பேதுருவால் மட்டும்தான் தண்ணி மேலே நடக்க முடிஞ்சுது. ஸோ நமக்கு ஃபேத் வேணும், ஃபஸ்ட்டு கேட்கணும், அப்புறம் வி ஷுட் பிலீவ் ஆன் தேட். கீப் த ஃபேத் ஆன் வாட் யூ ஹாவ் ஆஸ்ட். நம்ம என்ன கேட்டிருக்கோமோ அதுக்கு மேலே நம்பிக்கை வைக்கணும், பிலீவ் பண்ணணும். கண்டிப்பாக டுவர்ட்ஸ் தேட் வி நீட் டு ஒர்க். கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருந்தால் நமக்கு கிடைக்காது. நான் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். இப்படியெல்லாம் நினச்சிட்டு நம்ம அமைதியாக படித்து தூங்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? ப்ரேயரில் டெய்லி நம்ம அதை கேட்கணும், அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும், விசுவாசிக்கணும். என்றைக்கு இருந்தாலும் என் லைஃப்பில் நடக்கும், என்றைக்கு இருந்தாலும் நான் நல்லா இருப்பேன், நல்லா ஹெல்தியாக இருப்பேன், நல்லா சந்தோஷமாக இருப்பேன், ஹெல்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஃபுட்ஸு, தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்குள்ளால இருந்துட்டு நான் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா? நல்லா இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து எதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ, ஸ்டிக் ஆன் டு தேட், ப்ரே ஆன் தேட், பிலீவ் ஆன் தேட் அண்ட் ரிசீவ் ஃப்ரம் காட். ஸோ பிரியமானவர்களே, கேளுங்கள். யூ டு நாட் ஹாவ் பிகாஸ் யூ டு நாட் ஆஸ்க் காட். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஸோ இந்த வசனத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ நம்மளுடைய பரம பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கேளுங்க, நீங்கள் நிறைவாக சந்தோஷமாக இருக்கும்படி ஆண்டவர் அதை உங்களுக்கு அருளி செய்வார். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல்.